Hello friends, welcome to City Car Trainers. Myself Nidhi Narayanan. Viewers, in the video la vandu pathina basic preparations to be done before attending RTO driving test. Actually, ella beginners kume vandu indha vishayam vandu rombave mukkiyamaana vishayam. Actually, or viewer kettundaru, sir, actually na ipona driving school oda test na mudikiren. So na RTO test porathukku munnadi na enna la sir prepare pananum abindra maari oru kettundaru. Maina neenga endha endha vishayathula la focus pananum, or beginner ah irukinga, or driving kattittu irukinga abindna நீங்க டெஸ்ட் போறதுக்கு முன்னாடி எதெல்லாம் நீங்க प्रिपरेशन பண்ணனும் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இப்போ நம்மளோட வீடியோல இருக்கிற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா பேசிக் प्रिपरेशंस बिफोर அட்டெண்டிங் RTO டிரைவிங் டெஸ்ட். சோ நம்ம டிரைவிங் டெஸ்ட் போறதுக்கு முன்னாடி இந்த प्रिपरेशंसலாம் நாம பண்ணனும். சோ நான் பாயிண்ட் பை பாயிண்டா உங்களுக்கு நான் இப்ப एक्सप्लेन பண்ண போறேன். சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பீ காம் அண்ட் ஸ்டடி மைண்டட். எப்பவே வந்து பாத்தீங்கன்னா நீங்க டெஸ்ட் அட்டெண்ட் பண்றதுக்கு முன்னாடி எப்பவே உங்களோட மைண்ட காமா வச்சுக்கணும். சோ எப்பவே வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டூடண்ட்ஸ் எங்க கேக்குறது, சார் நான் வந்து டெஸ்ட் பாஸ் பண்ணிடுவேனா, எனக்கு இந்த டவுட்ஸ் இருக்கு, அந்த டவுட்ஸ் இருக்கு அப்படிலாம் கேட்பாங்க. சோ அந்த மாதிரி ஒரு வேவரிங் மைண்டா இருக்க கூடாது. எப்பவுமே வந்து ஒரு ஸ்டடி மைண்டா இருங்க, எப்பவுமே காமன் கூலா இருங்க. சோ ரொம்ப நீங்க நர்வஸா இருந்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ப்ராப்ளமேட்டிக் ஆகும். சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பி காம் அண்ட் ஸ்டடி மைண்டட். செகண்ட் பாயிண்ட், கிளியர் யுவர் டவுட்ஸ். சோ இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியம். எப்பவுமே நீங்க வந்து டிரைவிங் டெஸ்ட் போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் உங்க இன்ஸ்ட்ரக்டர் கிட்ட கேட்டுக்கோங்க, இல்ல உங்க டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் யாரோ உங்க வீட்ல இருந்தாங்க அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. சோ உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க ஃபர்ஸ்ட் அதை கிளாரிஃபை பண்ணிக்கணும். அதை கிளாரிஃபை பண்ணா நீங்க டெஸ்ட் அட்டெண்ட் பண்ண கூடாது. தேர்ட் பாயிண்ட், டோன்ட் பி ஓவர் கான்ஃபிடன்ட். இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ எப்பவே வந்து பாத்தீங்கன்னா சில பேர் வந்து, சார் ரொம்ப ஈஸி தான் சார் டிரைவிங் டெஸ்ட், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அட்டன் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப கூலா போவாங்க. பட் அந்த இடத்துல போனோம்னா அவங்களுக்கு ஒரு நர்வஸ்னஸ் வரும். அப்போ வந்து இன்ஸ்பெக்டர் வந்து பிரேக் இன்ஸ்பெக்டர் சொல்லும் போது அவங்க டக்குனு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மிஸ்மேட்ச் ஆகிடும். ஸோ அவங்களால அதை ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த இடத்துல அவங்க டெஸ்ட்டுக்கு ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ எப்பவுமே வந்து நம்ம ஓவர் கான்ஃபிடென்டா இருக்கக்கூடாது. ஃபோர்த் பாயிண்ட், கீப் ப்ராக்டிசிங். ஸோ இது நான் ஏன் வந்து ரெட் மார்க்ல உங்களுக்கு நான் டாட் வச்சிருக்கேன் அப்படின்னா, திஸ் பாயிண்ட் இஸ் வெரி வெரி எசென்சியல் பாயிண்ட். எப்பவுமே வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிரைவிங் கத்துக்கும் போது அவன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும் நிறைய. ஸோ அவன் ஜஸ்ட் டிரைவிங் ஸ்கூல்ல ஓட்டிட்டு ஒரு 20 மினிட்ஸ் ஒரு ஹாஃப் அன் அவர் ஓட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்க கிட்ட வெஹிக்கல் இருந்தது அப்படின்னா அதையும் அவங்க எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அவங்க யாரை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணலாம், அவங்க வீட்டில் யாரும் டிரைவிங் தெரிஞ்சவங்களை வச்சு பக்கத்தில் உட்கார வச்சு ப்ராக்டிஸ் பண்ணலாம், இல்லைன்னா யாரும் டிரைவர் கூப்பிட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம், இல்லைன்னா நம்ம மாதிரி ஒரு ட்ரெயினர் டிரைவிங் இன்ஸ்ட்ரக்டர் அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணலாம். என்னோட ஸ்டூடெண்ட்டுக்குமே நான் என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட கார்ல அவங்க கத்துக்கிறாங்க அப்படின்னா என்னோட கார்ல ட்ரைனிங் போயிட்டே இருக்கும்போது ஒன்ஸ் அவங்களுக்கு அந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா அவங்களோட கார் எடுத்து நான் ப்ராக்டிஸ் பண்ண சொல்வேன். நான் அவங்களோட கார்லயே கத்துக் கொடுக்கும் போது அவங்களுக்கு டிராபிக் செஷன்லயோ இல்ல நைட் டைம் செஷன்ல போகும்போது ஏர்லி மார்னிங் வந்து அவங்க தனியாக ஓட்ட சொல்வேன். ஸோ ஒரு இன்ஸ்ட்ரக்டரா நான் பக்கத்துல உட்காரும் போது சில மிஸ்டேக்ஸ் எல்லாம் ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியாது. ஒரு ஸ்டூடெண்ட் தனியா டிரைவ் பண்ணும்போது அவங்களுக்கு சில மிஸ்டேக்ஸ் எல்லாம் தெரிய வரும். ஸோ அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்து நான் அவங்க கூட இருக்கும்போது அவங்க எங்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை ஆயிடும். ஸோ எப்பவுமே வந்து டிரைவிங் கொடுத்த மண்ட்ல நம்ம ஒரு ப்ரொஃபஷனல் டிரைவரா அச்சீவ் பண்றதுக்கு ஒரே விஷயம் ப்ராக்டிஸ் மட்டும் தான். ஸோ கீப் ப்ராக்டிசிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதுதான் வந்து இங்க நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். ஸோ கீப் ப்ராக்டிசிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். So next point, gain perfect clutch control. So இந்த பாயிண்ட் வந்து ரொம்பவே எசென்சியலான பாயிண்ட். நீங்க ஒரு RTO டிரைவிங் டெஸ்ட் ஒரு RTO கிரவுண்டுக்கு நீங்க போய் பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து மேக்ஸிமமா வந்து பாஸ் ஆகிறதுக்கு கஷ்டப்படுறதே எதுல பாத்தீங்கன்னா கிளச் கண்ட்ரோல் தான். ஸோ அவங்க வெஹிக்கிள் ஆன் பண்ணுவாங்க, டக்குன்னு மூவ் பண்ணும்போது கிளச்சை ஸ்பீடா விட்டுருவாங்க, வெஹிக்கிள் ஆஃப் ஆயிடும். ஸோ அவங்க கிட்ட நம்ம போய் கேட்டோம் அப்படின்னா, சார் நான் டிரைவிங் ஸ்கூல் வண்டி ஓட்டும் போது அந்த வண்டியில கிளச் வேற மாதிரி இருந்தது, இந்த வெஹிக்கிள் தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணேன், இந்த வெஹிக்கிள் கிளச் வேற மாதிரி இருந்தது. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி வெஹிக்கிள் வந்து எனக்கு டிஃபர் ஆகுது கிளச். ஸோ என்னால வந்து இந்த வெஹிக்கிள் என்னால பெர்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. ஸோ அப்படி சொல்லும்போது வந்து பாத்தீங்கன்னா மெயினா கிளச் கண்ட்ரோல் தான் அந்த இடத்துல உங்களுக்கு லேக் ஆகுது. ஸோ இதனாலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிகினர்ஸ் வந்து கிளச் கண்ட்ரோலை பெர்ஃபெக்டா கெயின் பண்ணிக்கணும். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கெயின் பெர்ஃபெக்ட் கிளச் கண்ட்ரோல். நெக்ஸ்ட் பாயிண்ட், டிரைவ் வேரியஸ் வெஹிக்கிள். ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்மே வந்து பாத்தீங்கன்னா கிளப்பிங் உள்ள பாயிண்ட். ஏன் இந்த ரெண்டு பாயிண்ட் கிளப் உள்ள பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெர்ஃபெக்ட் கிளச் கண்ட்ரோல் எப்போ வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வேரியஸ் வெஹிக்கிள்ஸ் டிரைவ் பண்ணும்போது தான் வரும். ஒரு ஹுண்டாயில் ஒரு வெஹிக்கிள் டிரைவ் பண்றோம் அப்படின்னா ஹுண்டாய் வேர்னா டிரைவ் பண்றோம் அப்படின்னா அதுல இருக்கிற கிளச் வேற மாதிரி இருக்கும். மாருதி ஸ்விஃப்ட் டிரைவ் பண்றோம் அப்படின்னா அதுல இருக்கிற கிளச் வேற மாதிரி இருக்கும். மஹேந்திரா பொலீரோ டிரைவ் பண்றோம் அப்படின்னா அதுல கிளச் வேற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு பிகினர்ஸ் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் வந்து அவங்களோட டிரைவிங் பீரியட்லயே அவங்க வந்து டிரைவ் பண்ணாங்க அப்படின்னா அதுல வந்து அவங்களுக்கு இருக்கிற கிளச் வேரியஸ் லெவல்ஸ் ஆஃப் கிளச்சுக்கு வந்து அவங்க அக்கஸ்டம் ஆயிடுவாங்க. ஸோ ஒரு மஹேந்திரால இருக்கிற கிளச் வந்து ஹுண்டாயில் இருக்காது, ஹுண்டாயில் இருக்கிற கிளச் வந்து மாருதியில் இருக்காது. ஸோ இந்த மூணு கிளச்சுமே வந்து அவங்க அக்கஸ்டம் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த லெவல் ஆஃப் கிளச் எந்த லெவல்ல ரிலீஸ் பண்ணா வெஹிக்கிள் எப்படி மூவ் ஆகுது அப்படின்றது தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டிரைவிங் டெஸ்ட்ல அவங்க நமக்கு எந்த வண்டி கொடுக்குறாங்களோ ஸோ அந்த வெஹிக்கிளோட கிளச்சோட கண்டிஷன் எப்படி இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணணும். எடுத்தோடனே நம்ம ஆல் ஆஃப் சடன் கிளச் லீவ் பண்ணோம் அப்படின்னா வண்டி ஆஃப் ஆயிடும். So gain the perfect clutch control and drive various vehicles. உங்களுக்கு வந்து மெயினா நீங்க டிரைவிங் ஸ்கூல்ல ஒரு வெஹிக்கிள் கத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு சர்டன் பீரியட் போனதுக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட டிரைவிங் ஸ்கூல்ல நானே பாத்திருக்கேன்,
அவங்களே வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இப்போ ஆல்டோல கத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து அவங்க கிட்ட வேற ஏதாவது வெஹிக்கிள் இருக்கு அப்படின்னா அந்த வெஹிக்கிள்ல மாத்துவாங்க. சோ ரிட்ஸ் இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு வெஹிக்கிள். சோ அவங்க கிட்ட என்னென்ன வெஹிக்கிள்ஸ் இருக்கோ வேரியஸ் வெஹிக்கிள்ஸ் இருக்கும் ஒரு டிரைவிங் ஸ்கூல்ல. சோ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரே வெஹிக்கிள் பர்டிகுலரா கொண்டு போக மாட்டாங்க. சோ வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் வந்து டே பை டே போகும்போது உங்களுக்கு மாத்துவாங்க. அது ஏன் அவங்க சேஞ்ச் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டச் கண்ட்ரோல் கெயின் பண்றதுக்காக தான். சோ மெயினா நீங்க அது மட்டும் இல்லாம அது இல்லாம நீங்க வெளியில வந்து நீங்க வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் உங்களுக்கு சான்ஸ் இருந்ததுன்னா நீங்க அதை டிரைவ் பண்ணி கத்துக்கோங்க. சோ டிரைவ் வேரியஸ் வெஹிக்கிள்ஸ் கெயின் கியர் ஷிஃப்டிங் ப்ராசஸ். இது நான் ஏன் ரெட் மார்க் போட்டிருக்கேன் அப்படின்னா எப்பயுமே உங்களுக்கு ஆர்டிஓ டிரைவிங் டெஸ்ட்ல சில பிரேக் இன்ஸ்பெக்டர் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் கியர் ஷிஃப்ட் பண்ணுங்க தேர்ட் கியர் ஷிஃப்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோ கியர் ஷிஃப்டிங் நீங்க கரெக்டா பண்றீங்களா, வெஹிக்கிள் கரெக்டா நீங்க டிரைவ் பண்ணுவோம், கியர் கரெக்டா சிங்க்ரனைஸ் ஆகுதா ஸ்பீடோட அப்படின்றதையும் பாப்பாங்க. சோ அதனால நீங்க கியர் ஷிஃப்டிங் வந்து பெர்ஃபெக்டா கத்துக்கோங்க. சோ கெயின் கியர் ஷிஃப்டிங் ப்ராசஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கெட் ஃபுல்லி அக்கஸ்டம் டு த ஃப்ரேம் ஆஃப் த வெஹிக்கிள். எப்பயுமே வந்து நம்ம டிரைவிங் ஸ்கூல்லயும் சரி கார்லயும் சரி நம்ம உள்ள உட்கார்ந்த உடனே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன வெஹிக்கிள் நம்ம கிட்ட கொடுக்குறாங்களோ அதோட ஃப்ரேமுக்கு நம்ம கரெக்டா அக்கஸ்டம் ஆயிடணும். லெஃப்ட் சைட்ல என்ன ஃப்ரேம் இருக்கு, ரைட் சைட்ல என்ன ஃப்ரேம் இருக்கு. சில பேருக்கு அதே ஒரு நர்வஸ்னஸா இருக்கும், என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சார் நான் டிரைவிங் ஸ்கூல்ல சின்ன வெஹிக்கிள் தான் டிரைவ் பண்ணி டக்குனு பெரிய வெஹிக்கிளா கொடுத்துறாங்க அப்படின்னு. பெரிய வெஹிக்கிள் சைஸ் ஆஃப் த வெஹிக்கிள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபரே கிடையாது, எல்லா இடத்துலயும் ஒரே மெக்கானிசம் தான். உங்ககிட்ட நான் எக்ஸ்யூவி கொடுத்தாலும் நீங்க அதான் ட்ரை பண்ண போறீங்க, செடான் டைப் வெஹிக்கிள் கொடுத்தாலும் நீங்க அதே மெக்கானிசம் தான் யூஸ் பண்ண போறீங்க, ஹேட்ச் பேக் கொடுத்தாலும் நீங்க அதே மெக்கானிசம் தான் யூஸ் பண்ணுவீங்க. சோ ஒரு பிகினர் ஒரு ஸ்டூடெண்டா இருக்கும்போது நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெஸ்ட்டுக்குள்ள போகும்போதே நீங்க வெஹிக்கிளை பார்த்து பயந்துடாதீங்க. நிறைய பேருக்கு அந்த ஒரு மென்டாலிட்டி இருக்கும், ஐயோ நான் வந்து நான் ட்ரை பண்ணது பிராக்டிஸ் பண்ணது எல்லாமே இந்த சின்ன வெஹிக்கிள் தான் பிராக்டிஸ் பண்ணேன், எனக்கு வந்து பெரிய வெஹிக்கிள் கொடுத்துருக்காங்க அதனால நான் டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிட்டேன் அப்படின்னு நிறைய பேர் ரீசன் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். சோ அந்த வெஹிக்கிள் இந்த வெஹிக்கிள் டிஃபரன்ஷியேட்டே கிடையாது, மெயினா கிளச் மெக்கானிசம் மட்டும் தான். நீங்க என்ன தப்பு பண்ணீங்க, வெஹிக்கிள் ஆஃப் ஆச்சு அப்படின்னா நீங்க கிளச் ஸ்பீடா ரிலீஸ் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். அந்த வெஹிக்கிள் உண்டான கிளச் வந்து நம்ம எப்படி ரிலீஸ் பண்ணணும் அப்படின்றது நீங்க அதுக்கு அக்கஷ்டமானதான் தெரியும். சோ நீங்க எப்பயுமே வண்டி உள்ள உட்கார்ந்த உடனே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கிளச் வந்து எந்த லெவல்ல இருக்கு அப்படின்றது நீங்க அக்கஷ்டம் பண்ணிக்கோங்க. சோ பெரிய வெஹிக்கிள் சின்ன வெஹிக்கிள் டிஃபரன்ஷியேட்டே கிடையாது, எந்த வெஹிக்கிள் நீங்க உட்காந்தாலும் ஃபர்ஸ்ட் அந்த வெஹிக்கிளோட ஃப்ரேமுக்கு லெஃப்ட் ஃப்ரேம் ரைட் ஃப்ரேம் ரெண்டு ஃப்ரேம் உண்டான லெவலுக்கு நீங்க அக்கஷ்டம் ஆயிக்கணும். நெக்ஸ்ட் பாயிண்ட், அப்சர்வ் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கேர்ஃபுல்லி. எப்பவுமே வந்து உங்களோட டிரைவிங் பீரியட்ல பக்கத்துல இருக்கிறவங்க இன்ஸ்ட்ரக்டர் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றாங்க அப்படின்றத நீங்க கீனா அப்சர்வ் பண்ணணும். சோ ஒரு 20 மினிட்ஸ் கிளாஸா இருந்தாலும் சரி, ஆஃப் அன் அவர் கிளாஸா இருந்தாலும் சரி, ஒன் அவர் கிளாஸா இருந்தாலும் சரி, உங்களோட கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லாவே இருக்கணும். மெயினாவே சிட்டி கார் ட்ரைனர்ஸ்ல நான் வந்து என் ட்ரைனர்ஸ் கிட்ட சொல்லிருக்கிறது அதுதான், நம்ம வந்து ஒரு ஸ்டூடெண்ட் அட்டன் பண்ணும்போது ஒரு ஒன் ஹவர் ஆஃப் ட்ரைனிங் செஷன் இருந்தா கூட அந்த ஒன் ஹவருமே கம்ப்ளீட்டா நம்மளோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ஸ்டூடெண்ட் கேட்டுட்டே இருக்கணும். சோ அவங்க எந்த ஒரு விதத்திலும் டைவர்ட் ஆகக்கூடாது, அதுதான் ஃபர்ஸ்ட் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே சொல்லுவேன். சோ என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் லைட்டா டைவர்ட் ஆகிற மாதிரி தெரிஞ்சா கூட நான் வெஹிக்கிளை ஸ்டாப் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் கொடுப்பேன். பிகாஸ் நம்ம சொல்ற கான்செப்ட் நம்ம சொல்ற டாஸ்க் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 100% ரீச் ஆகணும். அந்த 100% ரீச் எப்போ ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் இருக்கணும். சோ வித் ஃபுல் கான்சென்ட்ரேஷன் ஓன்லி வி கேன் டேக் த கிளாஸ். சோ எப்பயுமே வந்து நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு இன்ஸ்ட்ரக்டரோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கீனா அப்சர்வ் பண்ணுங்க. சோ அதுதான் நான் மென்ஷன் பண்ணிருக்கேன், அப்சர்வ் தி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கேர்ஃபுல்லி. நெக்ஸ்ட் திங், டு நாட் மிஸ் எனி ஆஃப் யுவர் ட்ரைவிங் கிளாஸஸ். இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், ரெட் டாட் வச்சிருக்கேன். ஆக்சுவலா நிறைய ஸ்டூடெண்ட் கிட்ட வந்து சொல்லுவாங்க, சார் நான் டிரைவிங் ஸ்கூல்ல வந்து ஜஸ்ட் 2 days ஆஃப் கிளாஸ் போனேன், சோ தேர்ட் டேல இருந்து நான் கிளாஸ் போல என்னால போக முடியல, நான் டேரக்டா டிரைவிங் டெஸ்ட் போனேன் அதை நான் ஃபெயில் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ரிமைனிங் 18 days ஆஃப் கிளாஸ் அவங்க மிஸ் பண்ணிருக்காங்க. சோ என் கிட்ட வர ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே நான் அதுதான் சொல்லுவேன், ஒன்லி 2 ரெக்வஸ்ட் நான் உங்ககிட்ட என்ன சொல்லுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரெக்வஸ்ட் டைம். சோ ட்ரைனிங் செஷன் வந்து பர் டே 1 hour to 1.5 hours ஆஃப் ட்ரைனிங் செஷன் இருந்தா கூட அவங்க ஸ்பெண்ட் பண்ணணும் சொல்லுவேன். செகண்ட் திங் இஸ் ரெகுலரிட்டி ஆஃப் கிளாஸஸ். சோ அவங்க கிளாஸ்க்கு ரெகுலரா இருக்கணும். சோ 1 week வந்து ஒன் கிளாஸ், செகண்ட் வீக் அனதர் கிளாஸ் அந்த மாதிரி எல்லாம் எடுத்தாங்க அப்படின்னா உங்களுக்கு டச் இருக்காது. சோ டு நாட் மிஸ் யுவர் ட்ரைனிங் செஷன். எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஈச் அண்ட் எவ்ரி டே நீங்க டிரைவிங் ஸ்கூல்ல கத்துக்கிறீங்க அப்படின்னா கூட 20 days ஆஃப் கிளாஸ்னா 20 days நீங்க அட்டன் பண்ணுங்க. தட் இஸ் வெரி வெரி எசென்சியல். அப்பதான் உங்களுக்கு அந்த ஒரு ஃபுளோ ஆஃப் டிரைவ் வரும். அப்பதான் நீங்க டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியாது. ஜஸ்ட் 2 days போயிட்டு நீங்க ஒரு டிஸ்கண்டினியூவே போனீங்க அப்படின்னா தட் ஒன்ட் பி ஃபைன். சோ அதனால அந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பாயிண்ட், வென் யூ ஆர் 100% ரெடி கோ த்ரூ இட் அண்ட் கெட் யுவர் டெஸ்ட் டன். இந்த பாயிண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து பாக்குற உங்களுக்கு, நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இருக்கீங்க பிகினரா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் தெரிய வரும். எப்பயுமே நான் சொல்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நீங்க ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க அதுக்கு 100% ப்ரிப்பரேஷனா இருந்தா மட்டுமே அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க. இல்லைனா நோ ப்ராப்ளம், நெக்ஸ்ட் டைம் நீங்க டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். நான் நிறைய பேர் வந்து ஆர்டிஓ டிரைவிங் டெஸ்ட்டுக்குலாம் நான் போவேன், அங்க நான் பார்க்கும்போது சில பேர் பேசிக்கிறது அவங்க சில கிளைண்ட் பேசிக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஜஸ்ட் 2 days தான் போனேன் கிளாஸ், எனக்கு தெரியாது நான் பாஸ் பண்ணா மாட்டேனான்ட்டு. ஸோ ஜஸ்ட் அவங்க சொன்னாங்க நான் வந்திருக்கேன், ஐ டோன்ட் நோ வெதர் ஐ வில் பாஸ் திஸ் டிரைவிங் டெஸ்ட் ஆர் நாட், என்னால் இதை பண்ண முடியுமா பண்ண முடியாதானே தெரியல, நர்வஸாகவே இருப்பாங்க. ஸோ அப்படின்னா நீங்கள் கஷ்டப்படவே வேண்டாம். உங்களுக்கு உங்களோட ஹோல் ஹார்ட்டடாக உங்களுக்கு தெரியும் நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா இல்லையா டெஸ்ட் அட்டன் பண்ணுறதுக்கு அப்படின்றத. ஸோ அப்போ நீங்கள் அதை அட்டன் பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து பேசிக் ப்ரிப்பரேஷன். ஸோ இந்த ப்ரிப்பரேஷன் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு பிகினர்ஸ்க்கு. ஸோ நான் திரும்பி ரிப்பீட் பண்ணுறேன், பி காம் அண்ட் ஸ்டடி மைண்டட், கிளியர் யுவர் டவுட்ஸ், டோன்ட் பி ஓவர் கான்ஃபிடென்ட்,
Fourth point, keep practicing. Keep practicing is very, very important. If you have a driving school, you can get a car. You can get a driving car. You can get a car. You can practice. So, daily, you can get a time of training session. Just keep training. You can get a flow. You can get a driving car. You can get a hours of duration on the driving. It matters. So next point, gain perfect clutch control. Clutch control is perfect to gain. So if you go to the test, you can see the brake inspector, nervousness, you can see the clutch shooting, vehicle off. So clutch control is very, very important. Vehicle motor, you can see the off, you can see 50% in Tesla. So next thing is drive various vehicles. So various vehicles, you can drive clutch control gain. Next point is gain gear shifting process. Gear shifting, first gear to fifth gear, where can we shift upon now? In a procedure, they shift upon now. Obtained in a driving school and in a practice, it can go the gear shifting process and Allah Purinjukonga. So, there are doubts around the body, instructed at Kate Dirinjukonga. Next thing is get fully accustomed to the frame of the vehicle. End or frame of the vehicle, ko, left frame, right frame. The end frame of the vehicle, ko, ni accustom mai ko ga. Observe the instructions carefully. Or driving instructor, vandu, enna instructions solranga, avanga enna solranga, abindrathu informative, correct observe pannunga. Ungaloda concentration lack panikadinga. Suppose ungalku lack of concentration irundhathu appadina, andha time la neenga lack pannita, adukapra kuda avanga kitta ketta therinjukonga. But each and every class is very, very valuable for you. Do not miss any of your driving classes. Your driving classes, எதுவுமே நீங்க மிஸ் பண்ணாதீங்க. அதான் நான் சொல்றேன். Because you pay பண்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க driving class attend பண்றதுக்கு முன்னால first day நீங்க pay பண்ணிருவீங்க. So each and every class நீங்க miss out பண்ணும்போது உங்களோட fees தான் உங்களுக்கு வந்து waste ஆ போகுது. Not only the fees, உங்களுக்கு driving touch waste ஆ போகுது. Last and final point, when you are 100% ready, go through it and get your test done. So 100% உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா ரெடியா இருந்தா மட்டுமே நீங்க டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணுங்க. இல்லனா நோ ப்ராப்ளம், நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்க 100% ரெடி இல்ல அப்படினா அதுக்கு அடுத்த டைம் பாத்துக்கோங்க. அந்த 100% ரெடி ஆகிறதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட ஹேண்ட்ஸ்ல தான் இருக்கு. சோ நீங்க தான் இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டாஸ்கா எடுத்து நீங்க பிராக்டீஸ் பண்ணி நீங்க பண்ணணும். சோ ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. இதுக்கு அடுத்த வீடியோல நான் என்ன போஸ்ட் பண்ண போறேன் அப்படினு பாத்தீங்கன்னா, ஆர்பிஓ டெஸ்ட் கிரவுண்ட்ல நீங்க என்ன பெர்ஃபார்ம் பண்ணணும். சோ நீங்க என்னலாம் பண்ண கூடாது, பிகினர்ஸ் என்னலாம் தப்பு பண்ண கூடாது. சோ நீங்க டெஸ்ட் எடுக்கிற அந்த சமயத்துல நீங்க என்னலாம் விஷயம் பிரிபரேஷன் பண்ணிக்கணும் அப்படிங்கறத பத்தி தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ண போறேன். சோ ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. சோ நீங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவரா இருந்தா கூட உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்தாலும், நீங்க இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா புதுசா டிரைவிங் கத்துக்கிறவங்க, உங்க ஃபேமிலியில இருக்கிறவங்க, உங்க ஸ்டூடெண்ட்ஸ், யாரா இருந்தாலுமே சரி, சோ எல்லாருக்குமே நீங்க வந்து சர்க்குலேட் பண்ணுங்க. சோ திஸ் வீடியோ இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் அதே மாதிரி நான் சொன்ன இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப வேல்யூபிளான பாயிண்ட். சோ ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. சோ இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவ் டாஸ்க் நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்றேன். சோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. சோ ஆல்வேஸ் அந்த பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சோ நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஃபர்மேட்டிவான விஷயம் மட்டுமே தான் நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். சிட்டி கார் ட்ரைனர்ஸ் பொறுத்தமட்டில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி, நம்ம வியூவர்ஸ்க்கும் சரி, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் சரி. சோ அதே மாதிரி நம்மளோட ஃபேஸ்புக் பேஜ் நிதி டிரைவிங் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் ஒரு பேஜ் இருக்கு. சோ அதோட டிஸ்கிரிப்ஷன் கீழ லிங்க்ல உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சோ அதுவும் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பாருங்க. இதுல போடுற வீடியோஸ் எல்லாமே நம்ம ஃபேஸ்புக் பேஜ்ல ஷேர் பண்ணுவோம். சோ அதுல மோர் தென் 3000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. சோ அவங்களுக்கும் சரி எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா மெயினா நம்ம சொல்றது என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிரைவிங் வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. சோ ஏ டு இசட் ஆஃப் நாலேஜ், 0 to 100% ஆஃப் நாலேஜ் வந்து டிரைவிங்ல நம்ம உங்களுக்கு கொடுத்துருவோம். ஆல்வேஸ் நீட் யுவர் சப்போர்ட் யூவர்ஸ். தேங்க்யூ.